శ్రీమతే రామానుజాయ నమః. శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః. పరమ కారుణికరాణ శ్రీమద్ పరమహంసే త్యాతి పరవాకోటే శ్రీమద్ ఆండవన్ శ్రీ గోపాల దేశిక మహాదేశికன் அருளிய ராமபிரானே கற்போம் புத்தக தொடர் வரிசையின் முதல் பகுதியான சீதா கல்யாணத்தில் ராமாயணத்தின் ஏற்றம் என்ற பகுதியின் இரண்டாம் பாகத்தை ஸ்ரீ தூப்புல்மால் சத் சம்பிரதாய சபா ஆச்சாரியன் திருவடியில் பணிவுடன் சமர்ப்பித்து மகிழ்கிறது. சோமதத்தன் கதை. யுகங்களுள் கலியுகம் மிக கொடியது. சாஸ்திரம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறது. அவற்றை பின்பற்றுவதற்கு மனத்திண்மை தேவை. அது கலியில் மிகுதியாக தேவை. கலியில் பெரும்பாலும் பெண்களிடம் பணிவு குறைந்து காணப்படுகிறது. தாம் நினைப்பது தகாதது ஆயினும் அதை சாதிக்கும் பேச்சாற்றல் மிகுந்து காணப்படுகிறது. ஆண்கள் நற்குடியில் பிறந்தவர்கள் ஆயினும் தமக்கு உரிய கர்மானுஷ்டானங்களினின்றும் வழுவியவர்களாயும் சிகை, கச்சம், யஜ்ஞோபவீதம், பகவதாராதனம் இவற்றை கைவிட்டவர்களாயும் காணப்படுகிறார்கள். மேலும் கைலி போன்ற விதவிதமான ஆடைகளில் மோகம் கொள்கிறார்கள். இதனால் மன தூய்மையின்றி நிம்மதியற்று அல்லல் படுவதை காண்கிறோம். இதற்கு காரணம் புராணங்களில் பேசப்படுகின்ற அரக்கர்களும் அரக்கிகளும் அந்தனர் இல்லங்களில் பிறப்பை எய்தி சமூக சீர்கேட்டிற்கு அடித்தளம் அமைக்கின்றார்கள் போலும் என ஸ்காந்தோத்தரம் பேசுகிறது. வாசாலாஶ்ச பவிஷ்யந்தி கலௌ ப்ராப்தே ச யோஷிதஃ விப்ரவம்சோத்பவஸ்ரேஷ்டஃ உபவீதம் ஷிகாந்த்யஜேத் ராக்ஷஸாஃ கலிமாஶ்ரித்ய ஜாயந்தே ப்ரஹ்மயோனிஷு கலௌ விப்ராப்பவிஷ்யந்தி கஞ்சுகோஷ்ணீஷதாரிணஃ த்விஜாஃ அனுஷ்டானரஹிதாஃ பகவத்தர்மவர்ஜிதாஃ மனஃசுத்திவிஹீனானாம் நிஷ்க்ருதிஶ்ச கதம் பவேத். இவ்வாறு சமூகத்தை கெடுக்கும் நிலை மாறி உரிய உடை, உரிய வேஷம், நித்திய கர்மானுஷ்டானம் இவைகளில் ஊக்கமும் இதன் காரணமாக மன தூய்மையும் பெற்று இன்னலின்றி வாழ வழியாது எனில் கேண்மின். கார்த்திகை, மாசி, சித்திரை மாதங்களில் வளர்பிறையில் நவமி திதியில் சான்றோரை கொண்டு இராமாயண கதையை சொல்லச் செய்து ராமகதையாம் அமிர்தத்தை பக்தியுடன் செவிகள் ஆறப் பருகினால் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசு போன்று பாவங்கள் அழிந்து 21 தலைமுறையினரான தமவர்களோடு தாமும் நன்னிலை அடைவர். இந்த பாக்கியமும் பல பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பயனாலே கிட்டும். ஊர்ஜே மாகே சிதே பக்ஷே சைத்ரே ச த்விஜ சத்தமைஹி நவம் யஹ நிஸ்ரோதவ்யம் ராமாயண கதாமிருதம் த்ரிசப்த குல சம்யுக்தஹ சர்வ பாப விவர்ஜிதஹ கோடி ஜன்ம சமுத்தேன புண்ணியேனைவ துலவ்யதே. சோமதத்தன் கிருதயுகத்தில் வாழ்ந்தவன். தர்மசாஸ்திரங்களை கசடு அறப் பயின்றவன். கர்மானுஷ்டானங்களிலும் குறைவு அற்றவன். கௌதம முனிவரின் சீடன். இவன் ஒரு நாள் அவனது குடிசையில் பகவதாராதனம் செய்து கொண்டிருந்த பொழுது எதிர்பாராமல் அவனது குருவான கௌதமர் அங்கு வந்து சேர்ந்தார். குருவை பார்த்ததும் எழுந்திருக்கவும் இல்லை, வணங்கவும் இல்லை.
பூஜையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். பூஜா காலம் ஆயினும் தன் குருவை கண்டால் எழுந்து வணங்கி வரவேற்று முகமன் கூறி அவரை இருக்கையில் அமர்த்தி விடை கொண்டு பூஜையை தொடர்வதே பண்பாடு. இப்படி செய்யாததினால் சினம் கொண்ட கௌதமர், என்னை அவமதித்த நீ அரக்கனாக கடவாய் என சபித்தார். உடனே சோமதத்தன், யான் அறியாமல் செய்த பெரும் பிழையை மன்னித்தருள்க என திருவடிகளில் விழுந்து வணங்கி வேண்டினான். அதனால் இரக்கம் கொண்ட குரு, நீ கார்த்திகை மாதம் வளர்பிறையில் நவமி அன்று இராமாயணத்தை கேட்பாயாகில் சாப விமோச்சனம் ஏற்பட்டு அரக்கத்தன்மை நீங்கியவன் ஆவாய் என அருளினார். அன்று முதல் சோமதத்தன் சாபத்தின் காரணமாக இராட்சசனானான். எதிரே வரும் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், சர்பங்கள் இவற்றை அடித்து உணவாக கொண்டான். பாம்பு புகுந்த வீட்டில் வசிப்பவர்கள் அஞ்சுவது போல மக்கள் அவனிடம் அஞ்சினர். ஒரு நாள் கலிங்க நாட்டைச் சேர்ந்த கர்கன் என்ற ஒரு அந்தணன் கங்கைக்குச் சென்று நீராடி அக்காட்டின் வழியே ஊருக்கு திரும்ப புறப்பட்டான். கங்கை நீர் நிறைந்த ஒரு குடத்தை தோளில் சுமந்து வந்தான். அவனுக்கு கங்கா ஸ்நானம் தனக்கு கிடைத்தது பற்றி பெரும் மகிழ்ச்சி. மேலும் அவன் சிறந்த ராமபக்தன். தன்னந்தனியாக காட்டில் வருகிறான். ஆபத்தான பாதையில் செல்கின்றவர்களுக்கு பரமனை நினைப்பதும் அவனை பாடுவதும் இயல்பு. எனவே தன்னையும் அறியாது உரத்த குரலில் ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா என்றவாறு ராமபிரானின் திருநாமங்களை பக்தியுடன் ஊனும் உயிரும் உருக பாடிக்கொண்டே வருகிறான். கயன்னாமானி ராமஸ்ய சமாயாதஹ அதிஹர்ஷிதஹ. ஸ்காந்தோத்தரம் ராமாயண மகாத்மியம். காட்டில் சிங்கம் புலிகள் மோப்பம் கொண்டு மனிதன் இருப்பதை அறியும். அதே போன்று அரக்கர்களுக்கும் மனித வாசனை நன்கு தெரியும். கர்க்கனோ உறக்க பாடுகிறான். எனவே சோமதத்தன் குரலோசை வருகிற வழியே விரைந்து வந்து கர்கன் மீது பாய்ந்தான். சற்று ஒதுங்கி நின்று கர்கன் பேசலானான். அப்பா, அறிவற்ற பிராணிகள்தான் உயிர்கொலை செய்கின்றன. பகுத்தறிவு உள்ள நீயுமா இச்செயலை செய்ய வேண்டும்? சற்று தெளிவாக சிந்தித்துப்பார். ஏதோ தகாத செயலை செய்துதான் நீ இந்நிலையை அடைந்திருக்கிறாய். என்னிடம் உள்ள கங்கை நீர் உன் பாபத்தை போக்கும். அதுவும் ராமநாமத்தினால் மந்திரிக்கப்பட்ட தீர்த்தம். சிறிது பருகுவாயாக என கொடுத்தான். உடனே அரக்கனுக்கு கௌதம சாபமும் இராமாயணமும் நினைவுக்கு வந்தன. அந்தனரே, உமது உபதேசத்தால் எனது முன்னிலையை உணர்ந்தேன். இன்று என்ன மாதம், என்ன நாள் எனக் கேட்டான். கர்கர், இன்று கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷம் நவமி நாள் என்றார். அப்படியா, என்ன ஆச்சரியம்! எனது குருவின் கருணையன்றோ என்னையும் நாளையும் உம்மையும் ஒருங்கே இணைத்தது எனக் கூறியவனாய் கர்கரின் திருவடிகளில் வணங்கி பணிந்து பிரார்த்தித்தான். இராமாயணமே எனக்கு சாப விமோசனம். இராமாயணத்தை உபதேசியுங்கள் என்றான். குறிப்பால் விஷயத்தை அறிந்த கர்கர் இராமாயணத்தை பரிவுடன் உபதேசித்தார். இரு செவிகளாலும் கதையை கேட்டு ராமபத்ரனை இதயத்தில் நிறுத்தினான். இராம காதையை பக்தியுடன் கேட்டதன் பயனாய் இராட்சசத்தன்மை நீங்கி பழைய சோமதத்தன் ஆனான். சங்க சக்கர கதா பாணிஹி ராமபத்ர சமாகத. ஸ்காந்தோத்தரம் இராமாயண மகாத்மியம். சங்கச்சக்கர கதாபாணியாய் ராமபிரான் அவன் எதிரே தோன்றி அவனுக்கு அபயப்பிரதானம் செய்தான். இக்கதையை கேட்பவர்களும் படிப்பவர்களும் கங்காஸ்நான பலனை பெறுவார்கள் என்று கூறி புராணம் கதையை தலை கட்டுகிறது. ராமபிரான் 11,000 ஆண்டுகள் நாட்டை ஆண்ட பிறகு ஸ்ரீவைகுண்டம் செல்ல திட்டமிட்டார்.
இதை அறிந்த பூதேவி கூடாது என வாதாடினாளாம். ஆயினும் ராமராஜா ஒப்புக்கொள்ளவில்லை. ஏன்? அவருக்கு ஸ்ரீவைகுண்டத்தின் நினைவு வந்துவிட்டது. அதன் பிறகு பூமியில் இருக்க இருப்பு கொள்ளவில்லை போலும். ஜனனி ஜன்ம பூமிஷ்ச ஸ்வர்காத் அதிகரியசி. அதாவது, பெற்ற தாயும் பிறந்த நன்னாடும் ஸ்வர்க்கத்தை விட மிகச் சிறந்தது என்பர். ஒரு அரசன் வேட்டைக்கு சென்றான். ஒரு மரப்பொந்தில் பச்சை கிளியை பார்த்தான். வலையை வீசி மெல்ல பிடித்து அரண்மனைக்கு எடுத்து வந்து தங்கக்கூண்டில் வைத்து வளர்த்து வந்தான். அழகிய பேச்சுக்களையும் பயிற்றுவித்தான். தினந்தோறும் தங்கக்கிண்ணியில் நெய்யும் சர்க்கரையும் கலந்த அன்னத்தை வைர மோதிரங்கள் அணிந்த தன் கைகளால் எடுத்து ஊட்டுவான். இவ்வாறு ராஜபோகத்தில் கிளி வளர்ந்து வந்தது. ஆயினும் தான் வசித்து வந்த மரப்பொந்தை அதனால் மறக்க முடியவில்லை. தினமும் காட்டையும் மரப்பொந்தையும் நினைத்து வருந்தும். ஒரு நாள் கூண்டின் வெளியே வைத்து அதற்கு அரசன் உணவு ஊட்டும் போது கிளி திடீரென பறந்து ஜன்னல் வழியே காட்டிற்கு சென்று விட்டது. அதேபோல் 11,000 வருஷம் பூமியில் சக்கரவர்த்தியாக ராமன் வாழ்ந்த போதிலும் சொந்த வீடான ஸ்ரீவைகுண்டத்திற்கு புறப்படுவது உறுதியாகிவிட்டது. பூதேவி, நீர் வீடு சென்றாலும் உமக்கு சொந்தமான ஒன்றை எனக்கு கொடுத்துவிட்டு தான் புறப்பட வேண்டும் என மன்றாடினாள். உடனே ராகவன், எண்ணினும் உயர்ந்த ராமாயணமாகிய அழியாத தனத்தை உனக்கு கொடுத்துவிட்டு போகிறேன் என்றாராம். எனவே ராமாயணம் ராமனையும் விடச் சிறந்தது. ராமனை விட ராம காவியமே பல்மடங்கு சீரியது. ஏன்? ஒரு நிலைக்கண்ணாடி தன் எதிரே உள்ளவரைத்தான் காட்டும். காவிய கண்ணாடியோ ராமனை எக்காலத்தும் காட்டும். ராமனால் தனது விபவ அவதார காலத்தில் இருந்தவர்களைத்தான் அனுகிரகிக்க முடிந்தது. ஸ்ரீமத் ராமாயணமோ எல்லா யுகங்களிலும் சிறப்பாக கலியுகத்திலும் நம்மை வாழ்விக்கிறது. மகாபாரத யுத்தம் முடிந்த பிறகு தர்மபுத்திரர் பீஷ்மரை அணுகி, பிதாமகரே, பல அரசர்கள் போரில் மடிந்தபடியால் நாட்டில் அராஜகம் வந்துவிடுமே, எப்படி சமாளிப்பது என கேட்டார். பீஷ்மர், தர்மபுத்திரா, வேத வித்வான்களின் ஆலோசனையை பெற்று ஆட்சி செய். மேலும் முக்கியமாக நாட்டில் ஆங்காங்கு ஸ்ரீமத் ராமாயணத்தின் பாராயணத்தை ஏற்பாடு செய். தீமைகள் அனைத்தும் தாமே விலகும் என்றாராம். பரத்வாஜ முனிவர் எல்லா வேதங்களையும் கற்றுவிட துணிந்தார். பின்னர் இந்திரன் மூலமாகத்தான் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என அறிந்தார். பின்னர் வேத சாரமான ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி முனிவரை அணுகி சிஷ்யராகி ராமாயணத்தை கற்றார். ரா என்பது ரிக்வேதத்தையும், மா என்பது சாமவேதத்தையும், ய என்பது யஜுர்வேதத்தையும், நம் என்பது அதர்வண வேதத்தையும் குறிப்பதால் எல்லா வேதங்களின் சாரமான இராமாயணத்தை கற்றது 4 வேதங்களையும் கற்றதற்கு சமமாகிவிட்டது. இப்பெருமையின் காரணமாகத்தான் 4 வகை படைகளுடன் வந்த பரதனுக்கு அவரால் ராஜ உபசாரமாக அதிதி சத்காரம், விருந்தோம்புதல் செய்ய முடிந்தது. குச்சலவர்கள் பண் அமைத்து இராமாயணத்தை நல்லிசையாக பாடும் பொழுது சக்கரவர்த்தி திருமகன் சிம்ஹாசனத்தினின்றும் எவரும் அறியாது இறங்கி மக்களுள் ஒருவனாக அமர்ந்து கேட்டாராம். ஏன்? இராமாயணம் அவதரித்த பிறகு சிம்மாசனம் அதற்கே உரியது, எனக்கு அல்ல என்று தாழ்ந்த இடத்தில் அமர்ந்தாராம். இவ்வாறு பல்வேறு வகையில் ஸ்ரீமத் ராமாயணத்தின் சிறப்பை அறிந்த நாம் இனி அக்காப்பியத்தையும் கற்க வேண்டியதுதானே. மூலம் ராமபிரானை கற்போம், சீதா கல்யாணம், ஸ்ரீமத் ஆண்டவன், பௌண்டரீகபுரம் சுவாமி ஆசிரம வெளியீடு. சமர்ப்பணம் வைகுண்டவாசி
ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் சந்நிதியில் அனுமதி அருளியமைக்காக அனந்த கோடி கிருதஜதா ரூப பிரணாமங்களுக்கு உரியவர் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ராயபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகன். ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹா.